3/9/2020 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா சாரம்சம். இனிய குழந்தைகளை, நினைவு செய்வதன் மூலம் சதோபுரன் ஆகுவதுடன் கற்பதன் மூலம் நீங்கள் ஒரு வருமானத்தையும் சேமித்துக் கொள்ள வேண்டும். கற்கும் நேரத்தில் உங்கள் புத்தி அங்கும் இங்கும் அலை பாயக்கூடாது. கேள்வி: இரட்டை வன்முறையற்ற அறியப்படாத போராளிகளுக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ள வெற்றி என்ன? ஏன்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் மாயை வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் ராஜ்யத்தை ராவணிடமிருந்து நிச்சயமாக மீண்டும் கைப்பற்றுவதே உங்கள் இலக்காகும். இந்த யுக்தி நாடகத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் வெற்றி உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் கடவுளை நேரடியாக உங்களுடன் வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் யோக சக்தியின் மூலம் வெற்றி அடைகின்றீர்கள். மன்மனபவ என்னும் மகா மந்திரத்தின் மூலம் நீங்கள் ஒரு ராஜ்யத்தை பெறுவதுடன் அரை சக்கரத்திற்கு அதனை ஆட்சியும் செய்கிறீர்கள். பாடல்: ஓம் மனிதனே, உங்கள் முகத்தை உங்கள் இதய கண்ணாடி பாருங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு பாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்ற போது உண்மையில் உங்கள் ஆசிரியர் சரீரதாரி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஞானக்கடலாகிய பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவரும் எங்கள் தந்தையே என்ற உறுதியான நம்பிக்கை நீங்கள் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் கற்கும் போதும் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் பாடசாலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் ஆசிரியரை நினைவு செய்வீர்கள் என்று, தங்கள் தந்தை அல்ல பாபாவும் உங்கள் ஆசிரியர் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் என் பெயரிலும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. ஆத்மாக்கள் தந்தையை செவிமடிக்கிறீர்கள். வேற எதிரையும் நம்ம அகப்பட்டு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. ஆத்மாக்கள் தந்தையை செவிமடிக்கிறீர்கள் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இவ்வாறு இல்லை. இந்த சங்கமயத்தில் மட்டுமே நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதுகிறீர்கள். இந்த நேரத்தில் எங்கள் தந்தை ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஏனெனில் அவரே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் இரண்டு வேளையும் செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சோபாவுடன் கற்கின்றீர்கள். இது ஒரு கல்வியாகும், இது யோகம் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்களே கற்கின்றீர்கள். பரமாத்மா உங்களை கற்பிக்கின்றார். நீங்கள் நேர்முறையில் அமர்ந்திருக்கும் போது அதில் மேலும் அதிக நன்மை உள்ளது. பல குழந்தைகள் மிக நன்றாக நினைவில் நிலைத்திருக்கின்றார்கள். நீங்கள் உங்கள் கர்மாத்திய ஸ்திதியை அடையும் போது அது தூய்மையின் சக்தியை பெறுவது கொண்டிருக்கும். பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம கர்மாதித்த நிலையை அடையும் போது அப்போது ஒரு தூய்மையின் சக்தியை பெறுவது கொண்டிருக்கும். சோபாவை எங்களுக்கு கற்பிக்கின்றார் என உங்களுக்கு தெரியும். இதுவே உங்கள் யோகமும் வருமானமும் ஆகும். ஆத்மாக்களாக நீங்கள் சதோபிரதனாக வேண்டும். நீங்கள் சதோபிரதனமாக ஆகி கொண்டிருப்பதுடன் செல்வத்தையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களை ஒரு ஆத்மாவாக கருத வேண்டும். உங்கள் புத்தி வேறு எங்கும் அடைய பயக்கூடாது. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கின்ற புதிய சோபாவை எங்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு ஆசிரியராக வருகின்றார் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அவரே ஞானம் நிறைந்தவரும் எங்களுக்கு கற்பப்பெறும் ஆவார். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாங்களே சுயதரிசன சக்தி சோற்றுபவர்களும் கலங்கரை விளக்கங்களும் ஆகும். நாங்கள் ஒரு கண்ணில் அமைதி தாமத்தையும் மறுக்கணில் ஜீவன் முக்தி தாமத்தையும் கொண்டுள்ளோம். இதில் கண்கள் என்ற கேள்வி இல்லை. நீங்கள் ஆத்மா என்ற மூன்றாவது கண்ணை பற்றி பேசுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது சுவீமடிக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கும் போது இந்த சமஸ்காரத்தையும் உங்களுடன் எடுத்துச் செல்வீர்கள். இப்போது நீங்கள் தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சத்தியுகத்திற்கு வந்ததிலிருந்து நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் தந்தையை கொண்டு யோகியில் ஆகின்றீர்கள். கடவுள் ஈஸ்வரர் உங்களுக்கு யோகத்தை கற்பதனால் அவர் யோகேஸ்வரன் அழைக்கின்றார். நீங்கள் யோகேஸ்வரின் குழந்தைகள். அவர் யோகம் செய்ய வேண்டியதில்லை. அந்த ஒரே ஒருவரை உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றவரான பரமாத்மான பரம தந்தையாவார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு யோகேஸ்வரர் அல்லது யோகேஸ்வரி ஆகிறீர்கள். பின்னர் நீங்கள் ராஜராஜேஸ்வரி இளவரசர் இளவரசில் ஆகிறீர்கள். அந்த ஒரே ஒருவரை உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றவரான கடவுள் ஆவார். அவரும் இதனை கற்கவில்லை, ஆனால் அவர் இதனை கற்பிக்கின்றார். கிருஷ்ணனின் ஆத்மா தனது இறுதி பிறவியில் யோகத்தை கற்று
பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகினார். மக்களும் கிருஷ்ணரை யோகேஸ்வரன் அழைக்கின்றார்கள், ஏனெனில் இந்நேரத்தில் அவரின் ஆத்மாவும் கற்கின்றார். அவரை யோகேஸ்வரருடன் யோகம் கற்று கிருஷ்ணர் அந்தஸ்தை பெறுகின்றார். அவர் தந்தையினால் பிரம்மா என பெயரிடப்படுகின்றார். முதலில் அவருக்கு லௌலிக பெயர் இருந்தது, பின்னர் அவர் மரணித்து வாழ்ந்தார். ஆத்மாவே தந்தைக்குரியவராக வேண்டும். நீங்கள் தந்தைக்குரியவராகும்போது நீங்கள் மரணத்தை வாழ்கின்றீர்கள் என்ற அர்த்தமாகும். நீங்களும் தந்தையுடன் யோகம் கற்கின்றீர்கள். நீங்கள் இந்த சமஸ்காரங்களை உங்களுடன் அமைதிதாமத்திற்கு எடுத்துச் செல்கிறீர்கள். பின்னர் உங்கள் வெகுமதியின் புதிய பாகங்கள் வெளித்தோன்றும். நமக்கான வெகுமதி என்ன? சத்தியுகத்தில் கிடைக்கும். சமஸ்காரம் மட்டும் அமைதிதாமத்திற்கு செல்லும். அங்கே நீங்கள் விஷயங்களை நினைவு செய்ய மாட்டீர்கள். இந்த நேரத்திலேயே தந்தை உங்களுக்கு விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். உங்களது பாகம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றது. அதை பின்னர் மறுபடியும் புதிதாக ஆரம்பிக்கும் தந்தை வருவதற்கான ஒரு எண்ணத்தை கொண்டுள்ளார் என்பதில் தந்தையும் கூறுகின்றார். நான் வந்ததும் பேச ஆரம்பிக்கிறேன். அங்கு நான் எப்பொழுதும் அமைதியில் இருப்பேன். பின்னர் நாடகத்திற்கு ஏற்ப அவருடைய பாகம் ஆரம்பிக்கின்றது. அவர் வர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்ததால் அவர் இங்கே வந்து தனது பாகத்தை நடிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் ஒரு சக்கரத்திற்கு முன் செய்ததை போன்று உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக இதனை செவிமடிக்கின்றீர்கள். நாளுக்கு நாள் தொடர்ந்து வளர்ச்சி இடம்பெறும் பெரிய ராஜரிகமான மண்டபங்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் அவரும் அங்கே பிரமலியமான மக்களும் வருவார்கள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்து உங்களை செவிமடுப்பார்கள். நாளுக்கு நாள் செல்வந்தர்கள் தொடர்ந்து வறியர்களாக ஆகுவதனால் அவர்களுடைய முதுகு வயிற்றிலும் ஒட்டி விடுகிறது. அத்தகைய விநாசங்களும் ஏற்படும். வெள்ளப்பெருக்கும் ஏற்படும். வயல் நிலங்கள் போன்றவையும் பெருவெள்ளத்தில் மூழ்கிவிடும். நிச்சயமாக அங்கே இயற்கை விநாசங்கள் உள்ளன. விநாசம் இடம்பெற வேண்டும். அவை இயற்கை விநாசங்கள் என அழைக்கப்படுகின்றன. அனர்த்தங்கள் என அழைக்கப்படுகின்றன. நிச்சயமாக விநாசம் இடம்பெற வேண்டும் என புத்தி கூறுகின்றது. மறுபக்கத்தில் அவருடைய குண்டுகள் தயாராகிவிட்டன. இயற்கை விநாசங்கள் இங்கே அர்த்தனங்கள் இங்கே இருக்கும். இதனை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு பெரும் தைரியம் தேவையாகும். அங்கதனின் உதாரணமும் கொடுக்கப்பட்டு உள்ளது. எவருமே அவரை அசைக்க முடியவில்லை. நான் ஒரு ஆத்மா என்ற சிதியை நீங்கள் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். அப்போது சரீர உணர்வுகள் அனைத்தும் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டுவிடும். சத்தியுகத்தில் காலம் வரும்போது நீங்கள் இயல்பாகவே உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி ஒரு குழந்தை ஆகுவீர்கள் என்ற ஒரு காட்சியை காண்பீர்கள். அவர்கள் தங்கள் சரீரத்தை நீக்கிவிட்டு ஒரு புதிய சரீரத்துடன் பிரவேசிப்பார். அங்கு தண்டனை போன்றவை இல்லை. நாளுக்கு நாள் நீங்கள் நெருங்கி வருவீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னுள் பதியப்பட்டுள்ள பாகம் தொடர்ந்து வெளிப்படுத்தப்படும். நான் அதனை குழந்தைகளுக்கு தொடர்ந்து கூறுவேன். பின்னர் தந்தையின் பாகம் முடிவடையும். உங்கள் பாகங்களும் முடிவடையும். அப்போது உங்கள் சத்தியுகத்தின் பாகம் ஆரம்பமாகும். இப்போது நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும். இந்த நாடகம் மிகவும் கவனத்துடன் விவேகத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மாயையை வெற்றி கொள்கின்றீர்கள். அதற்கு காலம் எடுக்கும். ஒருபுறம் அம்மக்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக இதுவே சந்தோஷமாகும் எனவும் எண்ணுகின்றார்கள். மறுபுறம் அவர்கள் பாரதத்தின் நிலையை பற்றி பாடுகின்றார்கள். அது மேலும் அதிக அளவில் தமோபிரதனமாகிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப அதை தொடர்ந்து பெரும் வேகத்துடன் தமோபிரதனமாகிறது. இப்பொழுதே நீங்கள் சதோபிரதனாகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது நெருங்கி வருகிறீர்கள். இறுதியில் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதே. விரக்தி கூக்குரலுக்கு பிறகு அங்கு வெற்றி முழக்கம் இருக்கும். நெய்யாறு பாயும். நெய் விளக்கு வாங்க வேண்டும் என்றில்லை. உங்கள் அனைவரிடம் முதல் தரமான பசுக்கள் இருக்கும். நீங்கள் இப்பொழுது மிக மேன்மையானராக ஆகின்றீர்கள். உலக வரலாறும் புவியிடம் மீண்டும் இடம்பெற என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து உலகின் வரலாற்றை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். இதனாலேயே பாபா உங்களை எழுதும்படி கூறுகின்றார். வந்தியவர் உலக வரலாறும் புவியிடம் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இது கலியுகம் என்பதால் சத்தியுகம் நிச்சயம் மாற வேண்டும். மீண்டும் வரும் என விவேகமான குழந்தைகள் கூறுவார்கள். உலக சக்கரம் 100,000 வருடங்கள் என சிலர் கூறுகின்றார்கள். எவ்வாறு அது மீண்டும் இடம்பெற முடியும் என வினவுகிறார்கள். இங்கே சூரிய சந்திர வம்சங்கள் வரலாறு இல்லை. இச்சக்கரம் இறுதி வரை மீண்டும் எவ்வாறு இடம்பெறுகிறது என அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு ராஜ்யம் மீண்டும் வரும் என அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு ராமராஜ்யத்தையும் தெரியாது. இப்போது உங்களுடன் தந்தை இருக்கின்றார். சர்வசக்திவானான கடவுளை தங்கள் பக்கம் நேரடியாக வைத்திருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். தந்தை உங்களை வன்முறையில் ஈடுபட செய்வாரா என்ன? ஒருவரை கொள்வது வன் செயலாகும். மாபெரும் வன் செயல் காம வேலை பயன்படுத்துவதாகும். நீங்கள் இப்பொழுது இரட்டை அகிம்சவாதிகள் ஆகின்றீர்கள். அங்கே வன்முறையற்ற அதிமேன்மையான தேவ தர்மம் இருக்கின்றது.
அங்கு அவர்கள் சண்டையிடுவதோ அல்லது விவகாரத்தில் ஈடுபடுவதோ இல்லை. இப்பொழுது நீங்கள் யோக சக்தியை கொண்டிருந்தாலும் எவருமே இதனை புரிந்து கொள்ளாததால் சமய நூல்களில் அவர்கள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மத்தியில் யுத்தம் இடம்பெற்றது என எழுதியுள்ளார்கள். எவருமே வன்முறையற்ற என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்து கொண்டீர்கள். மறைமுகமான போர் வீரர்களாகிய நீங்கள் அறியப்படாதவர்கள், ஆனால் புகழ் பெற்றவர்கள். எவராவது உங்களை போர் வீரர்கள் என கருதுவார்களா? அனைவரும் உங்களிடமிருந்து மன்மனப்பவம் என்ற செய்தியை பெறுவார்கள். இது மகாமந்திரமாகும். இவ்விஷயங்கள் மக்கள் புரிந்து கொள்வதில்லை. இவ்விஷயங்கள் சத்தியுகத்திலும் திரையுகத்திலும் இருப்பதில்லை. இந்த மந்திரத்தின் மூலம் உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதும் அதன் பின்னர் அதற்கான தேவையில்லை. நீங்கள் சக்கரத்தை சுற்றிய பின்னர் இங்கு எவ்வாறு வந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு மகாமந்திரத்தை கொடுக்கிறார். நீங்கள் பின்னர் அரைசக்கரத்திற்கு ஆட்சி செய்வீர்கள். நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை கிரகித்த அனைவரையும் அவற்றை கிரகிக்க தூண்ட வேண்டும். பாபா உங்களுக்கு கூறும் அறிவுரை, நீங்கள் அட்டவணையை வைத்திருக்கும் போது நீங்கள் அதிகளவு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு பதிவேட்டில் நல்லது, மிகவும் நல்லது, மிக மிக நல்லது என்பதனை இருக்கும். சில நன்றாக கற்பதையும் அனைவர் கவனம் செலுத்துவதே இல்லை என்பதையும் நீங்கள் உணர்கின்றீர்கள். சிலர் நன்றாக படிக்கிறாங்க, சிலர் கவனம் செலுத்துவதில்லை. ஆகவே அவர்கள் சித்தியடைவதில்லை. இங்கே கல்வி எல்லையற்றது. தந்தை ஆசிரியரும் குருவும் ஆவார். மூவரும் ஒருமித்தே உள்ளார்கள். இத்தந்தை மாத்திரமே மரணத்தை வாழுங்கள் என்று கூறுகின்றார். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை தந்தையாவே, நான் பிரம்மாவின் மூலம் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன். அவரே இடையிலுள்ள முகவராகின்றார். நீங்கள் அவருடன் யோகம் செய்யக்கூடாது. உங்கள் புத்தி இப்பொழுது கணவருக்கெல்லாம் கணவரான மணவாளனாகிய சிவனுடன் இணைக்கப்பட வேண்டும். அவர் இவர் மூலமாக உங்களை தனக்குரியவராக ஆக்கியுள்ளார். அவர் கூறுகின்றார், உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவாகி நான் இப்பொழுது எனது பாகத்தை பூர்த்தி செய்துவிட்டேன். நான் தந்தையுடன் வீட்டிற்கு மீண்டும் செல்ல வேண்டும். முழு உலகம் இப்பொழுது தமோ பிரதானம் உள்ளது. ஐந்து தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக உள்ளன. அங்கே அனைத்தையும் புதியதாகவே இருக்கும். ஆனால் இங்கு வைரங்கள் அல்லது ரத்தனங்கள் போன்ற எதுவும் இல்லை. அவை இங்கிருந்து சத்தியுகத்திற்கு வந்தன. இப்பொழுதுள்ள சுரங்கங்கள் வெறுமையாகிவிட்டன. பின்னர் மீண்டும் அவை நிரம்பும். அவர்கள் சுரங்கங்களை தோண்டி அவற்றை வெளியில் கொண்டு வருவார்கள். அவற்றை பற்றி சிந்தியுங்கள். அனைத்தும் அங்கு புதியதாக இருக்கும். அவ்வாறல்லவா ஒளி போன்றவை இயல்பானதாகும். விஞ்ஞானிகள் தொடர்ந்து இங்கு கண்டுபிடிக்கும் அனைத்தும் அங்கு பயனளிக்கும். இவை அனைத்தும் பின்னர் அங்கே பயன்படும். ஹெலிகாப்டர்கள் உங்களுக்காக காத்திருக்கும். ஆலியை முடிக்கதுமே அவை பறக்க தொடங்கும். எவ்வித சிரமம் இருக்க மாட்டாது. அங்கு எதிலும் கோளாறு ஏற்பட மாட்டாது. இயந்திரங்கள் போன்றவை என்றுமே பழுதடைவதில்லை. அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு வினாடியில் பாடசாலைக்கோ அல்லது சுற்றுலாவோ செல்ல முடியும். பிரஜைகளுக்கானது தரம் குறைவானதாக இருக்கும். அங்கு உங்களுக்கு சகல வகையான சந்தோஷம் உள்ளது. அங்கு அகால மரணம் எதுவும் இருக்க முடியாது. அங்கே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அங்கு அகாலமான எதுவும் இருக்க முடியாது. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மாய அதிக ஆற்றல் உடையவள். இதுவே மாயின் இறுதி பகட்டாகும். எத்தனை பேர் பக்யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் என பாருங்கள். யுத்தம் என்றுமே முடிவடையாது. இந்த பெரிய உலகம் முழுவதற்கும் ஒரு சொர்க்கத்திற்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. கங்கையை தூய்மையாக்குவோர் என நீங்கள் அங்கு கூற மாட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் உள்ள எவையும் அங்கு இருக்க மாட்டாது. இங்கு நகரங்கள் முழுவதிலும் உள்ள குப்பைகள் எல்லாம் கங்கைக்குள் எவ்வாறு செல்கின்றன என பாருங்கள். மும்பையில் உள்ள குப்பைகள் அனைத்தும் கடலில் சென்றடைகின்றன. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பெரிய ஆலயங்களை கட்டினீர்கள். அங்கே வைரங்களின் ரத்தனங்களின் சந்தோஷம் உள்ளது. முக்கால்வாசி காலம் சந்தோஷமும் கால்வாசி காலம் துன்பமும் உள்ளது. அது அரையவாசியாக இருந்திருந்தால் அங்கு சந்தோஷம் இருக்க மாட்டாது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சந்தோஷமாகவே இருந்தீர்கள். பாபா சொல்கிறாரு, முக்காவாசி டைமில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, அரைவாசி கிடையாது அப்படிங்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க. பின்னர் அவர்கள் ஆலயங்கள் அனைத்தையும் கொள்ளையடிக்க வந்தார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியுகத்தில் மிகவும் செல்வந்தராக இருந்தீர்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் பெரும் சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்கள் இலக்கு லட்சியமும் உங்கள் முன் உள்ளது. தாய் தந்தையருக்கு அது உறுதியானதாகும். சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு எதுவும் இல்லை என நினைவு கூறப்படுகின்றது.
யோக சக்தியினால் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கின்றது. இப்பொழுது ஆத்மா எவர் 84 பிறவியின் சக்கரத்தை சுற்றி வந்தது. அத்தகைய ஒரு பெரிய பாகத்தை நடிக்கின்றார் என்று தன்னை பற்றிய காட்சியை காண்கின்றார். நடிகர்களாகிய ஆத்மாக்கள் அனைவரும் கீழிறங்கி வரும்போது தந்தை அனைவரையும் மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். சிவனின் ஊர்வலம் நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாகவே இவை அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்காகவே ஏற்பதற்கேற்பவே சந்தோஷமாக இருப்பீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் இதனை உணர்வீர்கள். ஏனெனில் தந்தையை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இவரும் தொடர்ந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிரம்மாவிற்கு எதனையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் கேள்விகளை கேட்கின்றீர்கள். இவர் செவிமடுப்பது மாத்திரமே. தந்தை பதிலளிக்கிறார். இவரும் செவிமடிக்கிறார். இவரின் செயல்பாடுகள் மிகவும் அற்புதமானவை. இவரும் நினைவில் நிலைத்திருக்கின்றார். பின்னர் அவர் அதனை பற்றி குழந்தையிடம் பேசுகின்றார். பாபா எனக்கு ஊட்டுகின்றார். நான் எனது ரதத்தை அவருக்கு கொடுக்கின்றேன். அவர் என் மீது சவாரி செய்கின்றார். எனவே ஏன் அவர் எனக்கு உணவு ஊட்டக்கூடாது? இவர் ஒரு மனித குதிரையாகும். நான் சுவபாவின் ரதம். இதனை நினைவு செய்தால் நீங்கள் சுவபாவம் நினைவு செய்ய முடியும். நினைவு செய்தால் நன்மை உண்டு. சமையலறையில் நீங்கள் உணவு தயாரிக்கும் போது அதனை சுவபாவின் குழந்தைகளுக்கு தயாரிக்கின்றீர்கள் என்றும் நீங்களும் சுவபாவின் குழந்தை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நினைவு செய்வதில் நன்மை உள்ளது. கர்மாதி சிதியை அடைவதனாலும் நினைவு நடைத்திருப்பதனாலும் சேவை செய்வதனாலும் அதி உயர்ந்த அந்தஸ்து பெறப்படுகிறது. அந்த பாபாவும் அதிக சேவை செய்கின்றார் அல்லவா? அந்த ஒரே ஒருவரின் சேவை எல்லையற்றது. ஆனால் நீங்கள் எல்லைக்குட்பட்ட சேவை செய்தீர்கள். சேவையின் மூலம் இவர் தனது அந்தஸ்தை பெற்றார். சோபாபா கூறுகின்றார், இதை செய்யுங்கள். அவர் இவருக்கும் அறிவுரை கூறுகின்றார். குழந்தைகளின் சிலர் புயல்களை அனுபவம் செய்கிறார்கள். நீங்கள் நினைவு செய்யவிட்டால் உங்கள் பௌதிக புலன்களை கட்டுப்படுத்துவது மிகச் சிரமமாகும். நினைவு செய்தால் மாத்திரமே உங்கள் படகு அக்கறைக்குச் செல்கிறது. ஒன்று கூறும்போது அதனை கூறுவது சோபாபா அல்லது பிரம்மபாபா என்பதை புரிந்து கொள்வது கடினமாகும். இதற்கு மிகவும் தெளிவான புத்தி தேவையாகும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொடர்ந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். இந்நேரத்தில் முற்றிலும் மரணித்து வாழுங்கள். நன்றாக கற்புடன் உங்கள் அட்டவணையும் பதிவேட்டையும் பேணுங்கள். நினைவில் நிலைத்திருந்து உங்களை சதியை கர்மாந்தித்து நிலையாக்குங்கள். விநாசத்தின் இறுதி காட்சிகளை காண்பதற்கு நீங்கள் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். நான் ஒரு ஆத்மா என்பதை பயிற்சி செய்யும்போது சரீர உணர்வு தொடர்ந்து துண்டிக்கப்படுகிறது. ஆசீர்வாதம். உங்கள் புத்தியில் முழுமையான நம்பிக்கையை கொண்டிருப்பதனால் எத்தகைய பயங்கரமான பிரச்சனைகளையும் சாந்தமடையும் செய்வீர்களாக. தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதை போன்றே உங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் நாடகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளேயே பலவீனமான எண்ணங்கள் எழுமாயின் அவை பலவீனமான சமஸ்காரங்களை உருவாக்கும். ஆகையால் வீணான எண்ணங்கள் என்ற பலவீனமான கிருமிகள் உங்களுக்குள் பிரவேசிக்க அனுமதிக்காதீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கின்ற நாடகம் காட்சிகள் அது தளம்பலான காட்சிகளாயினும் அதில் நன்மை அனுபவம் செய்யுங்கள். சூழல் உங்களை ஆசைப்பதாக இருப்பினும் பிரச்சனைகள் பயங்கரமாக இருப்பினும் உங்கள் புத்தியில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதன் மூலம் எப்போதும் வெற்றியாளராகினால் பயங்கரமான பிரச்சனைகள் சாந்தமடையும். நம்ம புத்தி வந்து உறுதியான நம்பிக்கை இருந்ததுன்னா பிரச்சனைகள் வந்து நம்ம வெற்றியாளர் ஆகிடுவோம். பயங்கரமான பிரச்சனைகளும் சாந்தமாயிடும். ஸ்லோகன். தந்தையும் சேவையும் நேசிப்பவர்கள் இயல்பாகவே குடும்பத்திடமிருந்து அன்பை பெறுவார்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.